ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சிக்கு இருந்து புது கவிதைகள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் புது கவிதைகள் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நான் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாத்துலேயும் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட் நிறைய சிலபஸ் இருக்கும் அப்படி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கிற சமயத்தில் அதாவது பிரேக் விடுற சமயத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்டெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் நாம் புது கவிதைகள் பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சேனலில் நான் இன்னும் டிஎன்பேசி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட இருக்கேன் ஓகே இப்போ புது கவிதைகள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சாலை இளந்திரையன் பற்றி பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாலை இளந்திரையன் அவர்களின் சாலை இளந்திரையன் அவர்களின் இயற்பெயர் என்னென்னா மகாலிங்கம் இவருடைய ஊர் என்னென்னா சாலை நயினார் பள்ளிவாசல் இது வந்து எங்கேன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இவருடைய காலம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை இவருடைய பணி என்னென்னா டில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு இவருடைய விருது வாங்கிய விருதுகள் என்னென்னா பாவேந்தர் விருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஏன்னா தமிழ்லையும் வந்து நமக்கு இப்போது இயரெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம ஹிஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் இயர் எல்லாமே நம்ம பார்த்துக்குணும் இவர் இவர் வாங்கின விருது என்னென்னா பாவேந்தர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் என்னென்னா தமிழ் பழமொழிகளும் சமுதாயமும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றுருக்கார் தமிழ் பழமொழிகளும் சமுதாயமும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் அறிவியக்க பேரவை டில்லி தமிழ் சங்கம் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஆகியன தோன்ற காரணமானவர் அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் அறிவியக்க பேரவை டில்லி சங்கம் தமிழ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஆகியன தோன்ற காரணமானவர் தான் சாலை இளந்திரையன் இவர் என் உறைவீச்சு என்ற புது இலக்கிய வடிவத் வடிவத்தை ஆக்க பெருமுயற்சி செய்தவர் உறைவீச்சு என்ற புது இலக்கிய வடிவத்தை ஆக்க பெருமுயற்சி செய்தவர் சாலை இளந்திரையன் ஓகே இவர் எழுதிய சாரி உறைவீச்சு உறைவீச்சு உள்ளது உள்ளபடி காவல் துப்பாக்கி ஏழாயிரம் எரிமலைகள் இவை உறைவீச்சாக வந்த நூல்கள் ஓகே இவர் உறைவீச்சு மா அந்த இலக்கிய வடிவத்தை வந்து இவர் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு அது மாதிரி இவர் வந்து உறைவீச்சு உள்ளது உள்ளபடி காவல் துப்பாக்கி ஏழாயிரம் எரிமலைகள் இவ இதெல்லாம் வந்து உறைவீச்சாக வந்த நூல்கள் ஓகே இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா கவிதை நூல்கள் வந்து என்னென்னா புரட்சி முழக்கம் சிலம்பின் சிறுநகை பூத்தது மானுடம் இது எல்லாமே வந்து இவர் எழுதிய கவிதை நூல்கள் புரட்சி முழக்கம் சிலம்பின் சிறுநகை பூத்தது மானுடம் இதெல்லாமே சாலை இளந்திரையன் எழுதிய கவிதை நூல்கள் சாரி அடுத்து இருக்கு வீறுகள் ஆயிரம் அன்னை நீ ஆட வேண்டும் கலாநதி தீரத்திலே கொட்டியும் ஆம்பலும் நஞ்சருக்கு பஞ்சனையா காக்கை விடு தூது இது எல்லாமே இவருடைய கவிதை நூல்கள் தான் சாரி நான் ஃபஸ்ட்டு தப்பாக இப்போ என்ன ஃபஸ்ட்டு இவருடைய கவி சாரி இவருடைய கவிதை நூல்கள் என்னென்னா புரட்சி முழக்கம் சிலம்பின் சிறுநகை பூத்தது மானுடம் வீறுகள் ஆயிரம் அன்னை நீ ஆட வேண்டும் கலாநதி தீரத்திலே கொட்டியும் ஆம்பலும் நஞ்சருக்கு பஞ்சனையா காக்கை விடுத்து தூது எல்லாமே வந்து கவி இவர் சாலையிலந்திரையனவர்கள் எழுதிய கவிதை நூல்கள் ஓகே இதில் ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கு நல் இங்கு நல்ல செடி இலைப்பாரிடுமோ ஓகே இது என்னென்னா நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கிறவங்க இந்த இந்த கோட்டை வந்து நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுருக்கணும் என்னென்னா சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கு நல்ல செடி இலைப்பாரிடுமோ ஓகே நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும் எப்பயும் சோர்வு இல்லாமல் நம்ம எந்த ஒரு சோம்பேறித்தனமும் படாமல் நம்ம படிச்சுட்டே இருக்கணும்னா இந்த கோட்டை பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே இங்கு நல்ல செடி பாரிடுமோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சாலை இளந்திரையன் ஓகே அடுத்து சாலினி இளந்திரையன் பார்க்கலாம் இவர் யாருன்னா சாலை இளந்திரையன் அவர்களின் வைஃப் தான் வந்து சாலினி இளந்திரையன் இவருடைய இயற்பெயர் என்னென்னா கனக சௌந்தரி அதே மாதிரி சாலை இளந்திரையன் அவர்களுக்கும் வந்து இயற்பெயர் என்னென்னா மகாலிங்கம் சாலினி இளந்திரையன் அவர்களின் இயற்பெயர் என்னன்னா கனக சவுந்தரி இவருடைய பெற்றோர்கள் யாருன்னா சங்கரலிங்கம் சிவகாமி அம்மாள் சங்கரலிங்கம் சிவகாமி அம்மாள் இவருடைய கணவர் வந்து சாலை இளந்திரையன் இவருடைய ஊர் என்னென்னா விருதுநகர் காலம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் இரண்டாயிரம் வரை இருந்திருக்காங்க இவருடைய பணி என்னென்னா புதுடில்லி திருவேங்கடன் கல்லூரி முதல்வராக இருந்திருக்காரு நடத்திய இதழ் என்னென்னா மனித வீர் மனித வீர் இவர் நடத்திய இதழ் மனித வீர் சாலினி அவர்கள் நடத்திய இதழ் என்னென்னா மனித வீர் இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதனால முக்கியமானது பார்த்துக்கோங்க இவர் பணியாற்றிய இதழ் என்னென்னா வீரநடை அறிவியக்கம் வீரநடை அறிவியக்கம் சாலினி அவர்களில் பணியாற்றிய இதழ் தேப்போ மீனாட்சி சுந்தரம் கொண்டல் போன்றோரிடம் தமிழ் கற்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் கொண்டல் போன்றோரிடம் தமிழ் கற்றவர் சாலினி இளந்திரையன் சாலினி இளந்திரையன் அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்னா பண்பாட்டின் சிகரங்கள் நாடக இலக்கிய திறனாய்வு பண்பாட்டின் சிகரங்கள் இவர் எழுதிய நூல்கள் இது வந்து எதை பத்தினா நாடக நாடக இலக்கிய திறனாய்வு பற்றியது இவர் எழுதிய நாடக நூல்கள் என்னென்னா எந்திர எந்திரக்கலப்பை புதிய தடங்கள் படுக்குழி எந்திரக்கலப்பை புதிய தடங்கள்லாம் வந்து இவர் எழுதிய நாடக நூல்கள் களத்தில் கடிதங்கள் சங்க தமிழரின் மனிதநேய நெறிமுறைகள் இதெல்லாம் இவர் எழுதிய நாடக நூல்கள் தான் சாலை இளந்திரையுடன் சேர்ந்து எழுதிய நூல்கள் என்னென்னா இரண்டு குரல்கள் தமிழ்கனிகள் தமிழனே தலைமகன் தமிழ்தந்த பெண்கள் இவை நான்கும் இலக்கிய கட்டுரைகள் இரண்டு குறள்கள் கணிகள் தமிழனே தலைமகன் தமிழ் தந்த பெண்கள் இது எல்லாமே வந்து என்னென்னா இலக்கிய கட்டுரைகள்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஷாலினி இளந்திரையன் அவர்களின் இயற்பெயர் கனகசௌந்தரி இவரு இவர் நடத்திய இதழ் வந்து மனித வீர் இவர் பணியாற்றிய இதழ் வீரனடை அறிவியக்கம் சந்திரம் கொண்டல் போன்றோரிடம் கற்றவர் இவர் எழுதிய நூல் வந்து பண்பாட்டின் சிகரங்கள் நாடக நூல்கள் வந்து படுகொழி எந்திர கலப்பை புதிய தடங்கள் களத்தில் கடிதங்கள் சங்கத்தமிழரின் மனிதநேய நெறிமுறைகள் அப்புறம் சாலை இளந்திரையனுடன் எழுதிய கட்டுரை நூல்கள் கட்டுரைகள் என்னென்னா இலக்கிய கட்டுரைகள் என்னென்னா இரண்டு குரல்கள் தமிழ்கனிகள் தமிழனே தலைமகன் தமிழ் தந்த பெண்கள் ஓகே இது இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே அடுத்து நம்ம ஆலந்தூர் மோகனரங்கன் பற்றி பார்க்கலாம் இவருடைய ஊர் என்னென்னா செங்கல்பட்டு இவர் காலம் என்னென்னா ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இவர் வேறு பேர் என்ன இவரை வந்து கவிவேந்தர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவர் வந்து பத்தாம் வது வகுப்பு படிக்கும் போதே புதிய பாதை என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் நடத்தியிருக்காரு ஆலந்தூர் மோகனரங்கன் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே புதிய பாதை என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் கவி இவர் எழுதிய ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்னா சித்திரப்பந்தல் காலக்கிளி இமயம் எங்கள் காலடியில் இமயம் எங்கள் காலடியில் சித்திரப்பந்தல் காலக்கிளி இமயம் எங்கள் காலடியில் இதெல்லாம் ஆலந்தூர் மோகனரங்கன் எழுதிய கவிதை நூல்கள் இவர் எழுதிய நாடகங்கள் என்னென்னா வைரமூக்குத்தி புது மனிதன் யாருக்கு பொங்கல் கையமையை கயமையைக் கலைவோம் மனிதனே புனிதனா புனித புனிதனாவாய் மனிதனே புனிதனாவாய் இவர் எழுதிய நாடகங்கள் என்னென்னா வைரமூக்குத்தி புது மனிதன் யாருக்கு பொங்கல் சு கையமையை கலைவோம் மனிதனே புனிதனாவாய் இதெல்லாமே வந்து ஆலந்தூர் மோகனரங்கன் அவர்கள் எழுதிய நாடகங்கள் இவர் எழுதிய காப்பிய நூல் என்னென்னா கனவு பூக்கள் வாழ்க்கை வரலாற்று நூல் என்னென்னா வனத்திற்கு வணக்கத்திற்குரிய வரதராசன் வரத வரதராசன் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க வணக்கத்திற்குரிய வரத வரதராசன் வந்து யாருடைய வரலாற்று நூல்னு கேட்டிருக்காங்க ஆலந்தூர் மோகனரங்கன் இவர் எழுதிய நாவல் என்னன்னா நினைத்தால் இனிப்பவளே உரைநடை நாடகம் என்னன்னா சவால் சம்பந்தம் சவால் சம்பந்தம் ஓகே இமயம் எங்கள் காலடியில் வணக்கத்திற்குரிய வரதராசன் என்ற இரு நூல்களுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது பொன்னம்மா புதுமை பெண் என்ற நாடகத்திற்கு ஏவிஎம் தங்கப்பதக்கமும் கிடைத்திருக்கு ஓகே ஆலந்தூர் மோகன ரங்கன் வந்து அவர் வந்து செங்கல்பட்டில் பிறந்திருக்காரு ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பிறந்திருக்காரு இவருடைய வேறு பெயர் என்ன கவிவேந்தர் இவர் பத்தாம் வகுப்பு படிக்கும்போதே புதிய பாதை என்ற கையெழுத்தியேட்டை நடத்தியிருக்காரு இவர் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்னா சித்திரப்பந்தல் காலக்கிளி இமயம் எங்கள் காலடியில் இவர் நடத் எழுதின நாடகங்கள் வைரமுக்குத்தி புது மனிதன் யாருக்கு பொங்கல் கையமையை கலைவோம் மனிதனே புனிதனாவாய் காப்பிய நூல் என்னென்னா கனவு பூக்கள் வாழ்க்கை வரலாற்று நூல் வணக்கத்திற்குரிய வரதராசன் நாவல் என்னென்னா நினைத்தால் இனிப்பவளே உரைநடை நாடகம் சவால் சம்பந்தம் குறுந்தொகையின் குழந்தைகள் அதுவும் வந்து இவர் எழுதியிருக்காரு ஐக்கு ஐக்குவா எழுதியிருக்காரு குறுந்தொகையின் குழந்தை குழந்தைகள் ஓகே இதில் வந்து இமயம் எங்கள் காலடியிலும் வணக்கத்திற்குரிய வரதராசனமும் வந்து தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கு பொன்னம்மா புதுமை பெண்ணுக்கு ஏவிஎம் தங்கப்பதக்கமும் கிடச்சிருக்கு ஓகே இந்த வீடியோ இந்த வீடியோவில் நாம் சாலை இளந்திரையன் சாலனி இளந்திரையன் ஆலந்தூர் மோகனரங்கன் ஆகிய மூணு பேர் பற்றியும் பார்த்துருக்கோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி